धर्मराय नमः, ॐ कपिलाय नमः, ॐ गजकर्णकाय नमः, ॐ लंबोदराय नमः, நாயகன் சித்தி நாயகன் சித்திக்கல் அருளும் பர சித்தி நாயகன்
கற்ற நாயகன் கனியமுறை வலம் வந்து பெற்ற நாயகன் கற்ற நாயகன் கனியமுறை வலம் வந்து பெற்ற நாயகன் தம்பி நாயகன் நவகிரகங்களை ஒன்றாக இணைத்து பார்ப்பது போல நவமணிகள் கொண்ட ஆபரணங்கள். என்ன பார்க்கிறீர்கள்? இவையெல்லாம் சக்கரவர்த்தி சோமசுந்தரரின் வேள்வியை நடத்தி வைத்ததற்காக அரண்மனையில் தந்த காணிக்கைகள். தங்கள் கணவரும் அந்த வேள்வியை நடத்தி இருந்தால் தங்களுக்கும் இவைகள் எல்லாம் கிடைத்திருக்கும் அல்லவா? அவர்தான் விநாயகருக்கு 108 அருகம் பொருட்களை போட்டு நாள்தோறும் பூஜை செய்தால் போதும் என்று நினைக்கிறாரே, அவர் எங்கே இதற்கெல்லாம் வரப்போகிறார்? தாங்கள் தவறாக நினைக்க கூடாது. தாங்கள் விரும்பினால் இதிலிருந்து எதையாவது எடுத்துக்கொள்ளலாம். வேண்டாம் வேண்டாம், நான் இதை பெற்றுக் கொண்டேன் என்று தெரிந்தால் அவர் என்னை மன்னிக்கவே மாட்டார். ஆசிரியை, சுவாமி அழைக்கிறார், நான் வருகிறேன். கொடுத்து வைத்தது அவ்வளவுதான். ஆமா, ஆசிரியை, உன் முகத்தில் ஏதோ குழப்பம் தெரிகிறதே. ஒன்றுமில்லை சுவாமி. பெண்கள் ஒன்றுமில்லை என்று தொடங்கினாலே ஏதோ விவகாரம் தொடங்கிவிட்டது என்றுதானே பொருள். அது என்னவென்று நான் தெரிந்து கொள்ளலாமா சுவாமி? அது அது என்னிடம் சொல்வதற்கு என்ன தயக்கம்? பரவாயில்லை, சொல். கணவன் மனைவிக்குள் எந்த குறையும் இருக்கக்கூடாது. நீ விரும்பியதை கேள் சுவாமி. மன்னர்களை நாடிச் செல்லும் முனிவர்கள் எல்லாம் ஒன்னும் பொருளும் பெற்று திரும்புகிறார்கள். அதனால் நாமும் மன்னர்களிடம் சென்று மண்ணுலகி ஆளும் இந்த மன்னர்களிடமா? அதைவிட பின்னுலக வேந்தன் 30 கோடி தேவர்களின் தலைவன் அந்த தேவேந்திரனிடமே சென்று கேட்கலாமே. கற்பக விருட்சமும் காமதேனுவும் கேட்டதையெல்லாம் அள்ளி கொடுக்குமே. ஏன், இந்திரன் கண் அசைத்தால் போதும், அந்த குபேரனே ஓடி வந்து சங்கநிதியும் பதுமநிதியும் தந்து யாவரும் நம்மை கண்டு வியக்கும் வண்ணம் செய்து விடுவாரே. ஆனால் என்ன ஆனால்? அது சாத்தியமாகுமா சுவாமி? ஏன் ஆகாது? என் யோக சக்தியால் உன்னை நான் இந்திர லோகத்திற்கே அனுப்புகிறேன். வா. சுவாமி, இந்த அருகும் புல்லின் எடைக்கு எவ்வளவு செல்வம் கிடைக்குமோ அதை மட்டும் பெற்றுக் கொண்டு வா. சுவாமி சொன்னதை செய்.
மகாராஜா, பூலோகத்திலிருந்து யாரோ ஒரு ரிஷி பத்னி வந்திருக்கிறார். முனிவரின் பத்திரியை அழைத்து வாருங்கள். சுவாமி, இது என்ன அதிசயம்? தவசக்தி படைத்தவர்களால் மட்டுமே வர முடிந்த இந்த அமர லோகத்திற்கு ஒரு மானிட பெண்மணியால் எப்படி வர முடிந்தது? தேவேந்திரா, வந்திருப்பவர் சாதாரண பெண்மணி அல்ல. மனம் வாக்கு காயங்களால் கணபதியை பூஜிக்கும் கௌண்டில்ய முனிவரின் பத்தினி ஆசிரியை. அப்படியா? வாருங்கள். எவருமே வர முடியாத இந்திரலோகத்திற்கு தாங்கள் வந்திருப்பது எனக்கு வியப்பாக இருக்கிறது. தேவ தலைவா, இந்திர சபைக்கே வந்து தங்களை தரிசிக்க முடியும் என்று இன்று வரை நானும் நினைத்ததில்லை. என் சுவாமியின் யோக சக்தியால் இப்படி ஒரு பாக்கியம் எனக்கு சித்தித்தது. தாங்கள் வந்த காரணத்தை நான் அறிந்து கொள்ளலாமா? அது அது சொல்லுங்கள். தயக்கமாக இருக்கிறது. ஆசிரியை, கௌண்டல்ய முனிவர் எதற்கு இங்கு அனுப்பினாரோ அதை சொல்லிவிடேன். நிறைந்த பொருளை பெற வேண்டும் என்றுதான் வந்தேன். ஆனால் என்ன? ஒரு நிபந்தனை. நிபந்தனையா? இந்த இந்திரனுக்கா? தங்களுக்கல்ல, எனக்கு. ஓ, எதுவாயினும் கேளுங்கள். இதோ இந்த அருகம்புள்ளின் எடைக்கு என்ன கிடைக்குமோ அதை மட்டும் பெற்றுக்கொண்டு வர வேண்டும் என்று என் சுவாமி கூறியிருக்கிறார். அருகம்புள்ளின் எடைக்கு பொருளா? நாராயணன், திருமகளின் அருள் முழுவதும் நிறைந்திருக்கும் இந்த அவையில் நின்று கொண்டு இந்த அருகம்புள்ளின் எடைக்கு பொருள் கேட்கிறார் இந்த அம்மையார். இந்த கற்பக விருட்சத்திற்கு அதிபதினா எதை கேட்டாலும் கொடுக்கும் காமதேனு என் ஏவலுக்காக காத்திருக்கிறது. என்னிடம் இந்த அருகம்புல்லை அனுப்பி வைத்து ஏளனம் செய்கிறாரா தங்கள் கணவர்? தங்களுக்கு என்ன வேண்டும் சொல்லுங்கள். அந்த கானகத்தின் நடுவிலே இந்த அமராவதிக்கு நிகராக அரண்மனை ஒன்றை உருவாக்கி தர வேண்டுமா? அதன் கதவுகள் அனைத்தையும் தகதகவென ஜொலிக்கும் தங்கத்தால் அமைக்க வேண்டுமா? அதிலே ஒரு அலங்கார மண்டபத்தை ஏற்படுத்தி நவரத்னங்களையும் பதிக்க வேண்டுமா? பகைவர்களை அடிமையாக்கி உங்கள் காலடியில் பணிய வைக்க வேண்டுமா? என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள். இங்கிருந்தே ஆணையிடுகிறேன். மன்னிக்க வேண்டும் அமராதிபா, என் சுவாமியின் வார்த்தைக்கு மாறுபட்டு நான் நடந்து கொள்ள மாட்டேன். சரியோ தவறோ, குறையோ நிறையோ, அந்த அருகம்புள்ளின் எடைக்கு என்ன கிடைக்குமோ அதை மட்டும் கொடுத்தால் போதும்.
இந்திரா, கொடுப்பவர் கொடுத்தாலும் அவரவரின் கொடுப்பினைப்படிதானே தங்கும். அப்படியே செய்துவிடு. நல்லது, தங்கள் விருப்பப்படியே நடக்கட்டும். குபேரா, ரிஷிபத்திரியின் விருப்பப்படி இந்த அருகம்புல்லை துலாக்குவலிலிட்டு இதற்கு எவ்வளவு தர முடியுமோ அதை கொடுத்தறுப்பு. இந்த அருகம்புல்லுக்கு துலாக்கோள் வேறா? இனி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதுதான் எனக்கும் ஒன்றும் புரியவில்லை தேவேந்திரா. ஆனால் ஒன்று மட்டும் மறுக்க முடியாத உண்மை, தேவலோகத்திற்கு அதிபதியான நீயே உன் கிரீடத்தை கழற்றி வைத்து விட்டதால் அஷ்டதிக்கு பாலகர்களும் இந்த அருகம்புல்லுக்கு அடிமையாகிவிட்டீர்கள். அதாவது இதை கொடுத்தனுப்பிய கௌண்டல்ய முனிவருக்கு நீங்கள் எல்லோரும் அடிமை. நாராயணா, எங்களை மன்னித்து விடுங்கள் தாயே. தயை கூர்ந்து கௌண்டல்ய முனிவரிடம் இப்போதே எங்களை அழைத்துச் செல்லுங்கள் தாயே. என்னை மன்னித்து விடுங்கள். ஆசிரியை எழுந்திரு. கௌண்டல்ய மாமுனிவரை சிரம்தாழ்த்தி வணங்குகிறோம். உதயத்தை தரும் கிழக்கு திசையின் காவலன் தேவேந்திரன். ஜோதியே சுடரே சூழும் ஒளிவிளக்கே என யாவரும் போற்றும் அக்னி தேவன், மழையெனப் பொழிந்து மக்களை வாழ்விக்கும் வருண தேவன், உயிர் மூச்சு காதாரமாக விளங்கி உலவு வைக்கும் வாயு தேவன், நவநிதியங்களையும் அள்ளித்தரும் குபேரன், பாசத்தால் தவிக்கும் மக்களை பாசக்கயிற்றால் பிரிக்கும் யமதர்மன், பெருமை மிகுந்த நெருதி, ஈசனை போன்ற ஈசானன், ஆசிரியை இது என்ன விந்தை? நான் உன்னை இந்திரலோகத்திற்கு அனுப்பி வைத்தால் இப்பூ உலகிற்கு இந்திராதி தேவர்களையெல்லாம் நீ அழைத்து வந்திருக்கிறாயே. நாராயண முனிவரே, நாங்கள் கொடுத்தனுப்பிய அருகம்புல்லுக்கு அடிமையாகி அவர்களே இங்கு வந்திருக்கிறார்கள். இது என்னால் ஏற்பட்ட மகிமையல்ல நாரதரே. விநாயக பெருமானுக்கு நான் அர்ச்சித்த அருகம்புல்லின் நிர்மாலியத்தால் ஏற்பட்ட பெருமை இது. சுவாமி, விநாயகருக்கு அர்ச்சித்த ஓர் அருகம்புல்லுக்கு இந்திராதி தேவர்கள் அடிமை என்றான்.
தாங்கள் ஒவ்வொரு நாளும் அவர் மீது அர்ச்சிக்கும் 108 அருங்கபுள்ளுக்கு ஈடாக என்ன இருக்கிறது? ஈரேழு லோகங்களை தந்தாலும் ஈடாக முடியாத பெரும் செல்வத்தை பெற்றிருந்தும் அழியும் தன்மை கொண்ட அற்ப செல்வத்துக்கு ஆசைப்பட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். தேவேந்திரா, உனது மகுடத்தை நானே உனக்கு சூட்டப் போகிறேன். நாரதரே, மகிழ்ச்சி தானே? யாருக்கும் யாரும் அடிமை கிடையாது. நாராயண விநாயகரை பூஜிப்பவருக்கு விசாலமான இதயம் இருப்பதில் வியப்பெண்ண இருக்கிறது. கணபதியை வணங்கினாலே உயர்ந்த பண்பும் உன்னதமான ஞானமும் பெருகும் என்பதற்கு தாங்களே உதாரணம். மிக்க மகிழ்ச்சி. சென்று வாருங்கள். உங்கள் அனைவரையும் ஒரு சேர பார்ப்பது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. வாருங்கள், அமருங்கள், அமருங்கள். சுவாமி, தங்களின் பெருமையை இன்றுதான் உணர்ந்தோம். விநாயகருக்கு அருகம்புள்ளை அர்ச்சிக்கும் வழக்கம் எப்படி ஏற்பட்டது? அனலாசுரன் என்ற கொடியவனோடு விநாயகர் போர் புரியும் போது அவனை அப்படியே எடுத்து விழுங்கிவிட்டார். அதனால் அவருடைய உடல் தகித்த போது முனிவர்கள் எல்லோரும் கூடி அவர் மீது அருகம்புள்ளை போட்டு அர்ப்பித்து குளிர வைத்தார்கள். அன்றிலிருந்து அதுவே அவருக்கு விருப்பமான நிவேதன பொருளாகிவிட்டது. சுவாமி, விநாயகரை அர்ச்சித்தார் ஓர் அருகம்புள்ளுக்கு இவ்வளவு பெருமை என்றால் விநாயகரின் பெருமை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? அவரது பரிபூர்ண அருளை பெற்ற தாங்கள்தான் அதை எங்களுக்கு சொல்லி அருள வேண்டும். முதலில் விநாயக பெருமானின் திரு அவதார பெருமையை சொல்லுகிறேன், கேளுங்கள். ஒரு காலத்தில் கைலாயத்தில் சிவபெருமானும் அன்னை உமையவளும் தனித்தனியே அமர்ந்து யோகத்தில் ஆழ்ந்து விட்டார்கள். சிவசக்தி சங்கமம் நிகழாததால் புவனங்கள் அனைத்தும் இயங்காமல் நின்றுவிட்டன. யோகத்தில் ஆழ்ந்திருக்கும் அவர்களை மோகத்தில் மூழ்க வைக்க ரதியும் மதனும் நெருங்கும் வளை நொறுங்கும்
இது தகுமோ மழை வருமோ பூமி தருமோ சிவலோகமோ மழை வருமோ பூமி தருமோ சிவலோகமும் ஸ்ருங்காரமும் தனியானதும் புவனம் முழுதும் மௌனம் இது தகுமோ மழை பூமி தருமோ எனது முதல் வந்தனம் மைதா அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்பதை உணர்த்த வந்தவன் நீ என்பதை நிரூபித்து விட்டாய் ஓங்காரத்திலிருந்து உருவான உன்னிடம் உயர்ந்த சித்திகளும் நிறைந்த ஞானமும் நிலைத்திருக்கட்டும் குழந்தாய் தனக்கு நிகரான நாயகன் இல்லாததால் நீ விநாயகன் என்று பெயர் பெறுவாய் விக்னங்களை தீர்த்து வைப்பதால் விக்னேஸ்வரன் என்று புகழ் பெறுவாய் எமது சிவகணங்கள் அனைத்திற்கும் நீ தலைமை பொறுப்பை ஏற்பதால் கணேசன் கணபதி கணநாதன் என்றும் சிறப்பிக்கப்படுவாய் தனிய நானே கஜானனம் பூத கணாதி சேவிதம்
கவித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். சுவாமி, ஒரு சந்தேகம். கேள் தேவி. நமது மைந்தன் இப்படி யானை முகமும் மனித உடலுமாக தோன்றியிருப்பது ஏன் என்று புரியவில்லையே. காரணமில்லாமல் காரியமில்லை. வியக்கத்தக்க பெரும் காரியத்தை சாதிப்பதற்காகவே விசித்திரமான வடிவத்தில் தோன்றியிருக்கிறான் நம் மைந்தர். உரிய காலம் வரும்போது அதை நீயே அறிந்து கொள்வாய். தங்கள் சித்தம். நாராயண நாராயண. நாரத முனிவருக்கு எனது பணிவான வணக்கங்கள். சந்திரனா, நாராயணா, வானில் வலம் வரும் நீ கைலாயத்தை வலம் வர சென்று கொண்டிருக்கிறாயா? வலம் வருவதா? அதற்கெல்லாம் எனக்கு ஏது நேரம்? அஸ்வினி முதலான எனது நட்சத்திர மனைவியர் 27 பேரும் என்னை ஒரு கணம் கூட நகரவிட மாட்டேன் என்கிறார்களே. ஆமாம் ஆமாம், நீ என்றைக்கு எந்த நட்சத்திர மனைவியை சந்திக்கிறாயோ அந்த கணக்கை வைத்துக் கொண்டுதானே இன்று அஸ்வினி இன்று பரணி என்று நாட்களையே குறிப்பிடுகிறார்கள். உண்மைதான் நாரதரே, என்னுடைய அழகை கண்டு மயங்கி அந்த 27 பேருமே என்னைத்தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று பிடிவாதம் பிடித்தார்களாம். அதனால் தட்சணின் குமாரிகளான அவர்கள் அத்தனை பேரையும் மொத்தமாக நானே திருமணம் செய்து கொண்டேன். ஆமாம் ஆமாம், அழகுக்கு உதாரணம் சொல்பவர்கள் சந்திரனை போல அழகு என்றுதானே சொல்கிறார்கள். அப்படி இருக்க கைலையில் பரமேஸ்வரனுக்கும் பார்வதிக்கும் அழகே உருவான குழந்தை தோன்றியிருக்கிறது என்கிறார்களே, அது உண்மைதானா என்று பார்க்க வந்தேன். ஓ, அது அப்படி போகிறதோ? நாராயண. என்ன நாரதரே? ஒன்றுமில்லை, நீ போக வேண்டிய வழி இதுதான். கைலாயத்திற்கு சென்று பார், விநாயகரை காணலாம். நாராயண. எங்கே செல்கிறாய்? அம்மையப்பருக்கு பிள்ளையாக விநாயகர் அவதரித்திருக்கிறாராமே, அவரை பார்க்க செல்கிறேன். நான் தான் விநாயகர். என்ன விசித்திரமான தோற்றம் கொண்ட நீயா விநாயகர்? மனித உடலும் யானை முகமும் கொண்ட இந்த உருவமா அழகின் வடிவம்? சந்திரா, அழகே உருவானவன் என்ற ஆணவத்தால் எம்மை அவமதித்த நீ அந்த அழகை இழந்து அரூபையாக ஆவாயாக. அகந்தையை தீர்க்கும் அண்ணலே போற்றி, ஆணைமுகம் கொண்ட ஐயனே போற்றி, பாவத்தை தீர்க்கும் பரம்பொருளே போற்றி. ஐயனே ஐயனே. உண்மையான அழகு எது என்பதை உணரும் காலம் வரை நீ இப்படியே இருக்க கடவாய். இந்த சனீஸ்வரனின் பணிவான வணக்கங்கள். ஓ, நீதான் சனீஸ்வரனா? ஆம் பிரபு. இங்கே எதற்காக வந்தாய்? விண்ணவரோ மன்னவரோ, சில காலங்கள் எனது பிடியில் இருக்க வேண்டும் என்பது இறைவன் எனக்கு விதித்திருக்கும் கடமை. அதன்படி தங்களை சில நாட்கள் பிடிக்க வேண்டியது எனது உரிமை. எம்மை கூடவா? மகேஸ்வரனையே பிடித்த இந்த சனீஸ்வரன் அவர் மைந்தனை மட்டும் பிடிக்காமல் விட்டுவிடுவாரா என்ன? அதுவும் சரிதான். நீ எம்மை எவ்வளவு காலம் பிடிக்க வேண்டும்? 7.5 நட்சத்திர காலங்கள். எந்த நட்சத்திர நாளில் பிடிக்க வேண்டும்? அஸ்வினி நட்சத்திரத்தில் பிடிக்க வேண்டும். அஸ்வினி நட்சத்திர நாள் என்பதை எப்படி தீர்மானிப்பாய்? சந்திரன் எந்த நட்சத்திரத்துடன் இருக்கின்றானோ அன்று அந்த நட்சத்திர நாள். அதன்படி இன்று அஸ்வினி நட்சத்திர நாள். அதனால் தான் இன்று தங்களை பிடிப்பதற்காக நான் வந்திருக்கின்றேன். ஆனால் சந்திரனை இப்போது இல்லையே. அப்படி இருக்க அவன் அஸ்வினியோடு எப்படி இணைந்திருக்க முடியும்? நீ எம்மை எப்படி பிடிக்க முடியும்? அதுவும் சரிதான். அப்படியானால் இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? இன்று போய் நாளை வா. விநாயக பெருமானே, தங்கள் ஆணைப்படி வந்துவிட்டேன். இன்னும் சந்திரனே வரவில்லையே. இன்று போய் நாளை வா. விநாயக பெருமானே,
இன்னும் சந்திரன் வரவில்லை. இன்று போய் நாளை வா. விநாயக பெருமானே, இன்னும் சந்திரன் வரவில்லையே. புரிகிறது புரிகிறது, இன்று போய் நாளை வருகிறேன். அவ்வாறே ஆகட்டும். வானில் உலாவரும் நிலா முன்போல் ஒளி வீசட்டும். கரை கொண்ட பெருமதி முழுமதியாகட்டும். விக்னேஸ்வரா, விக்னேஸ்வரா, விநாயக பெருமானே, ஒரு திவ்ய திருமேனியில் இரு செவி, மூன்று கண்கள், நான்கு புயங்கள், ஐந்து கரங்கள் கொண்டு விளங்கும் யானை முக கடவுளே, அருள் புரியுங்கள். சந்திரா, நீ எம்மை பரிகசித்து சாபத்திற்கு ஆளான நாள் நான்காம் பிறையான சதுர்த்தி நாள். அந்நாளில் உன்னை பார்ப்பவர்கள் நீ பெற்ற சாபத்தின் பாவத்தை தானும் அடைவார்கள். ஆனால் எமக்கு விருப்பமான ஆவணி மாத கிருஷ்ணபட்சத்து சதுர்த்தி நாளில் எம்மை வணங்கினால் அன்று வரை நேர்ந்த பாவங்கள் தீர்ந்து உன்னத வாழ்வை பெறுவார்கள். ஆஹா, எனது ஆணவத்தை நீக்கியதற்கு அடையாளமாக விநாயக சதுர்த்தி என்ற விழாவையே தந்துவிட்டீர்கள். இதுவே நான் பெற்ற பெரும் பேரு. விநாயக பெருமானே. யார், சனீஸ்வரனா? ஆம் பிரபு, ஏழு நாட்களாக வந்து வந்து சென்று கொண்டிருக்கின்றேன். இன்றாவது தங்களை பிடிப்பதற்கு அனுமதி தாருங்கள். சனீஸ்வரா, ஒருவரை பிடிப்பதிலும் சரி விடுவதிலும் சரி காலக்கணக்கு மாறாதவன் நீ இல்லையா? அதில் என்ன சந்தேகம்? நீ எம்மை எப்போது பிடிக்க வேண்டும்? சந்திரன் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கும் போது பிடிக்க வேண்டும். எப்போது விட வேண்டும்? சந்திரன் பூச நட்சத்திரத்தில் இருக்கும் போது விட வேண்டும். சந்திரா, நீ இன்று எந்த நட்சத்திரத்துடன் இருக்க வேண்டிய நாள்? இதோ இந்த பூச நட்சத்திரத்துடன் பிரபு. பிறகு என்ன, அவ்வளவுதான்? அப்படி என்றால்? அப்படி என்றால் அஸ்வினி நட்சத்திரத்துக்குரிய நாளில் நீ எம்மை பிடித்து பூச நட்சத்திர நாளில் விட்டு விட்டாய். நீ என்னை பிடிக்கும் காலக்கெடு முடிந்து விட்டதே. உண்மைதான் பிரபு, தங்கள் ஞானத்தால் என்னை நீங்கள் வென்று விட்டீர்கள். ஞான விநாயகர் என்பதை நிரூபித்து விட்டீர்கள். தாங்கள் என்னை வென்றதற்கு அடையாளமாக நான் என்ன செய்ய வேண்டும் பிரபு? எமது பக்தர்களை, எமது பெயரை ஒரு முறையேனும் உச்சரிப்பவர்களை நீ பிடிக்க வேண்டிய காலம் வந்தால் கடுமையாக நடந்து கொள்ளாதே. இதமாக இருந்து அமைதியாக வாழச் செய். அப்படியே பிரபு. சுவாமி, விநாயக பெருமானின் அவதார மகிமையை கேட்க கேட்க எங்கள் இதயங்கள் எல்லையற்ற மகிழ்ச்சிக்குள்ளாகிறது. வானவரை வாழ வைக்க வந்த விநாயகர் மானிடருக்கு அருள் புரிந்த வரலாறுகளை கேட்க விரும்புகிறோம். ஒன்றா இரண்டா, எண்ணற்ற வரலாறுகள் உண்டு. திருநாரையூர் என்ற திருத்தலத்தில் உள்ள பொல்லா பிள்ளையார் ஆலயத்தில் போட ஆரம்பிச்சிருக்கார். இவர் எப்ப மந்திரம் சொல்லி எப்ப நெய்வேத்தியம் காமிச்சு அதை கொண்டு வந்து நம்ம கிட்ட காமிக்க போறாரோ? ஏண்டா இப்படி பறக்குற? இவன் பிறந்து தவள ஆரம்பிச்ச உடனே இவங்க அம்மா இவனுக்கு உடனே போட்டு போயிட்டாங்க. இவன் பிள்ளையார் சொன்னதை கொழுக்கட்டையை தின்ன இப்படி கொழித்து போயிட்டான். சும்மா இருடா, பயமுடிச்சாத. ஏண்டா நீயும் இதே பிரசாதம் தானே சாப்பிடுற? அப்படியா இன்னும் நீ மட்டும் முருங்க பிஞ்சாவே இருக்கிற?
பருத்து நிழல்ல இருக்கிற பயிர் பலராத மாதிரி. இவன் பக்கத்துல நின்னே நான் இப்படி ஆயிட்டேன். நான் சாப்பிடும் போதே இவன் ஒரு பார்வை பாப்பான், அப்பவே சத்து பூரா அங்கே கவலைப்படாத. நாம இந்த பிரசாதத்தை நம்பித்தான் வாழறோம்னு அர்ச்சகருக்கு நல்லாவே தெரியும். அவருக்கு எப்ப தெரிஞ்சு, அவர் எப்ப கொண்டு வந்து குடுத்து, அதை எப்ப நம்ம தின்னு, அதை எப்ப நம்ம சத் புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஜோதயா, எல்லாரையும் காப்பாத்தணும் இல்லையாரப்பா. முதல்ல நீங்க சொல்லுங்க சாமி, இந்த ஊருக்கு திருநாரையூர் எப்படி பேர் வந்து தெரிஞ்சுக்கணும் நான் சொல்றேன். அதாவது பச்சை நாரை இருக்க அது இங்க உள்ள அந்த ஈஸ்வரனை வழிபட்டு முக்தி அடைஞ்சதுனால நாரையூர் திருநாரையூர் ஆயிடுத்து. பாத்தீங்களா, ஸ்தல புராணம் தெரிஞ்சுக்கிறது தப்பே கிடையாது. இன்னொன்னு கேட்டேல, இந்த பிள்ளையாருக்கே பொல்லா பிள்ளையார்னு பெயர் வந்ததுன்னு. பொல்லுதல் என்றால் செதுக்குதல், உளி வைத்து செதுக்காமல் சுயம்புவாக இந்த பிள்ளையார் வந்ததுனால் பொல்லா பிள்ளையார் என்று பெயர் வந்தது. பொல்லுதல் இல்லாத பிள்ளையார், பொல்லார் இணையடி நல்லார் தொழுவரே. நான் சொல்லல, சிவஞான போதும் சொல்லுது. செத்த துணுலே சதாசிவம் காட்டி குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர ஹரி ஓம் குருவே துணை. உங்களுக்கெல்லாம் நேத்திக்கு திருத்தொண்டர் தொகையில இருந்து நந்தனார் சரித்திரத்தை பத்தி சொன்னேன். வேண்டியன வேண்டியவாறு அருள்வாங் காண்க என்கிற அப்பர் வாக்குப்படி நந்தனார் மெய்யுருகி பாடிய போது சுவாமியை மறைச்சிருந்த நந்தி அப்படியே விலகிறத பத்தி கேட்டேன். இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியறது, உண்மையான பக்திக்கு ஜாதி பேதமோ உயர்வு தாழ்வோ கிடையாது. இன்னைக்கு சில புதர்களை சொல்லி உங்க புத்திசாலித்தனத்தை நான் சோதிக்க போறேன். பந்திக்கு முந்து படைக்கு பிந்து, என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். பந்தியில முந்திக்கிட்டு முதல்ல உட்கார்ந்துடணும், அப்பதான் பட்சணம் எல்லாம் சூடா முழுசா கிடைக்கும். அடுத்த பந்தியில உட்கார்ந்தா முதல்ல வச்சதுல பாதி கூட இல்லாம போயிடும். இப்ப முதல்ல உட்கார்ந்தா அடுத்த இலக்கே இல்லாம போயிடும். சரி சரி, படைக்கு பிந்து கேட்டுக்கோ. பந்தியில வலது கை முந்தும் படையினாலே வில்லுக்குதான் பிரதானம். வில்லு இருக்கிற நானே வலதுகை எவ்வளவுக்கு எவ்வளவு பின்னால இழுக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு வேகமா அம்பு பாயும். அதனால வலதுகை பந்திக்கு முந்தும் படைக்கு பிந்தும்னு பெரியவா சொல்லிருக்க. புரியறதா, உட்காரு. மண்டும் அந்த பிரம்மாவே வந்தா கூட உனக்கு திருத்த முடியாதுரா. இத்தனை வருஷம் சத்தியா சொல்லி கொடுத்தோம், ஏண்டா பிராணர வாங்குற, இனிமே நான் பொறுத்துக்க முடியாது. இன்னைக்கு ரெண்டு ஒண்ணு பாத்துருவோம் வாடா. வாங்கோ சாஸ்திரியிலே, வாங்கோ வாங்கோ. என்னாச்சு நம்பி, என்ன பண்ணா? ஏதாவது பண்ணாதான் தேவையே. ஆறு திருந்த மாதிரி திரு திரு முழிக்கிறான், சரியான மண்டூகம். ஐயோ,
சரி பாபா நான் அப்படி எல்லாம் சொல்லாதே நீங்க தான் எப்படியாவது பெரிய மனசு பண்ணி என் குழந்தைய புத்திசாலி ஆக்கணும் இங்க பாருங்க எனக்கு என்னெல்லாம் தெரியுமோ எல்லாத்தையும் முயற்சி பண்ணிவிட்டேன் ஒண்ணுத்துக்கு மசிய மாட்டேங்கிறான் கற்பூர புத்தினா உடனே பத்திக்கும் கரி புத்தினா ஊதி ஊதி பத்த வைக்கலாம் ஆனா அது கதலி தண்டா வாழ மட்டையா போயிடுத்து வழிக்கிண்டே போறது மண்டையில ஒண்ணு ஏற மாட்டேங்கிறது பிஷா ஒண்ணு பண்ணுங்க மாடுமைக்கு அனுப்புங்க வேண்டாமா இருக்கவே இருக்கு கோவில் மணி அடிக்க அனுப்புங்க அவன் பிறந்த வேலை பிரம்ம லிபி காட்ட முடியாது அக்ரே பச்சாமி தேஜோ பூஜையை பத்தி நாமே சொல்லிண்டா அதுக்கு பலன் கிடையாதுங்கிறது உங்களுக்கு தெரியாதா என்ன மன்னிச்சிடுங்க நம்ம குழந்தைய மத்தவா கேவலப்படுத்தி பேசுறத என்னால தாங்க முடியலன்னா சரி எல்லாம் பூர்வஜம பலன் நடக்கிறபடிதான் நடக்கும் நாம கவலைப்பட்டு என்ன ஆகும் மாமா நமஸ்காரம் யாரு லட்சுமியா மாமா ஏது இவ்வளவு தூரம் என்ன மாமா நாளைக்கு காத்தால நம்ம மாத்து கல்யாணத்தை நடத்த வேண்டாமோ அந்த ஞாபகமே இல்லாம இருக்கே ஓ அதுவா ஞாபகம் இருக்கு ஆனா காலம்பரம் யார் பிள்ளையாருக்கு பூஜை பண்ணுவான்னு யோசிக்கிறேன் என்ன மாமா நம்ம நம்பி செய்ய மாட்டானா என்ன யாரு என் பிள்ளையாண்ட நம்பியா போதுமே அவன் சுத்த மண்டு என்ன அது நம்ம குழந்தைய பத்தி நீங்களே இப்படி பேசலாமா இப்ப என்ன வேற பூஜை பண்ணி நைவேத்தியம் பண்ணும் அவ்வளவுதானே அது கூட செய்ய மாட்டானா குழந்தை இல்லம்மா அதுக்குன்னு ஒரு முறை இருக்கே அவனுக்கு பிரம்மபதிசம் பண்ணிருக்கவே இல்ல பூனல் படாம எப்படி பூஜை பண்ண முடியும்னு நான் யோசிக்கிறேன் குழந்தைங்க மனசு சுத்தமானது பூஜைக்கு அது போதும் மாமா அஞ்சு வைங்க ஆமாண்ணா பகவானுக்கு தன் கையால பூஜை பண்ணணும்னு அவனுக்கு ரொம்ப நாள ஆசை நாலு தடவை மந்திரத்தை சொன்னாதானே அவனுக்கும் பழக்கப்படும் அப்படியா ஆமா சரி அவனே பூஜை பண்ணட்டும் நாளைக்கு உச்சிக்கால பூஜைக்கு நான் அனுப்பி வச்சிடணுமா அனுப்பிடுறேன் மாமா போயிட்டு வா வரே மாமா வரே மாமி வாங்க இல்லையாரப்பா வெற்றி விநாயகா இனிமே எல்லாம் நல்லா நடக்கணும் நம்பி வந்துட்டமா இத பத்தியா வழக்கமா பிள்ளையாருக்கு நைவேத்தியம் பண்ற வெண்பொங்கல் அதோட நீ இன்னைக்கு முத முதல்ல பூஜை பண்ண போறியானோ அதனால சக்கர பொங்கல் அதிரசம் குழக்கட்டை இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் பிள்ளையாருக்கு கவனமா பூஜை பண்ணிட்டு வரணும் புரிஞ்சுதாடா கண்ணா புரியுது ஆனா ஆனா பூஜை எப்படிமா பண்றது ஏண்டா கண்ணா உங்க அப்பா பூஜை பண்றச்ச எத்தனை நாள் பாத்திருப்பேன் பூஜை பண்ற முறை கூட வாடா நோக்கு தெரியாது புஷ்பத்தை சாமி மேல போடணும் தீபர் அதெல்லாம் காட்டணும் அதெல்லாம் தெரியுமா ஆனா அப்புறம் என்னடா ஆனா அப்பா ஏதோ மந்திரம் சொல்லுவாரு எனக்கு தெரியாதுமா இத பாரு முதல்ல ஓம்னு சொல்லிட்டு இப்படி குட்டிண்ட சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயத் சர்வ விக்னோப சாந்தி இது கூட வடான்னு சொல்ல தெரியாது அதெல்லாம் எனக்கு சொல்ல வராதுமா சரி மந்திரத்தை சொல்ல வேண்டாம் பகவானை பார்த்து சுவாமி இந்த லோகத்துல எல்லாரும் நல்லா இருக்கணும் எனக்கு ஞானத்தை கொடுன்னு மனசார வேண்டிண்டேனா பகவான் நிச்சயமா உன் பூஜை ஏத்துப்படுற இந்த அப்ப சரி நான் பூஜைக்கு போயிட்டு வரேன் போயிட்டு வாப்பா அம்மா என்னடா ஒரு சந்தேகம் மறுபடியும் என்னடா சந்தேகம் இந்த பச்சனத்தெல்லாம் பிள்ளையார் சாப்பிடுவார்ல ஆமா நீ சொன்ன உடனே வந்து
சப்ளங்கள் போட்டு நோக்காண்டு அவ்வளத்தையும் அவரே சாப்பிட்டு தீத்துருவார். போருமா அப்பா? சரி நான் போயிட்டு வரேன். போயிட்டு வா. ஐயோ பிள்ளையாருக்கு பெரிய வயிறுன்னு ரொம்ப பசி எடுக்கும். நம்ம சாப்பிடலாம் கூட பரவாயில்ல, பிள்ளையார் சாப்பிட்டோம். என்னடா இது அர்ச்சகர காணோம்? அர்ச்சகர் எப்ப வர்றது, மந்திரம் எப்ப சொல்றது, நம்ம வயிறு எப்ப நிறையிறது? ஏய் அங்க பாருங்கடா, என்னடா நெய்வேத்தியத்தோட நம்பி வந்துட்டு இருக்கிறான். அதானே அர்ச்சகரும் அவனை நம்பி எப்படி இந்த பிரசாதத்தை கொடுத்து விட்டாரு? ஏய் அவன் வர்றது நல்லதுதான், அவனுக்கு மந்திரமே தெரியாது, போன வேகத்திலயே வந்துடும்ல. ஒரே கமகமன்னு வாசனையா இருக்கு, மண்ணி நிறைய பச்சனை செய்து குடிச்சாலா? இருக்கு இருக்கும், பையன் முதல் முதல்ல பூஜைக்கு வரான்ல, என்னென்ன கொண்டு வந்திருக்கான்னு பாப்போம். இதெல்லாம் பிள்ளையார் சாப்பிடுறதுக்கு. படிச்சதெல்லாம் நமக்கு, வாச சாமிக்கு பிழங்காத பையன். சின்ன பையதானே தம்பி. நம்பி குறுக்கு வரலையாப்பா? இன்னைக்கு நான் தான் பூஜை செய்ய போறேன். ஏன் நீங்க அர்ச்சனைக்கு வந்திருக்கீங்களா? அத நீயே செஞ்சிரு. சும்மா இருங்க, நல்ல காரியத்துக்கு வந்திருக்கோம், சின்ன பையனை விட்டு அர்ச்சனை பண்ண சொல்றீங்களே, நாமளே செய்து போவாங்க. அப்பா சொல்ற மாதிரி மந்திரம் தெரியாது, நான் சொல்லிண்டதா நினைச்சுக்கோ. எனக்கு தெரியும் நீ நல்ல பிள்ளையராச்ச, இவெல்லாம் உன்னை பொல்லா பிள்ளையர்னு போய் சொல்லிட்டு இருக்கா. சரி சரி, இந்த வெண்பொங்கல் இதோ பாத்தியா, சக்கரை பொங்கல், அதிர்சம், கொழுக்கட்டை, உனக்கு பிடிச்ச எல்லா பச்சனமும் இருக்கு, வந்து சாப்பிடு. தப்பு பண்ணிட்டேன்னு அம்மா கோச்சுப்பா, அப்பா அடிப்பா. சாப்பிடு பிள்ளையாருப்பா, சாப்பிடு. இதெல்லாம் நீ சாப்பிடலன்னா நான் உன் மேல முட்டிண்டு செத்து போடுவேன் பிள்ளையாரப்பா. சாப்பிடு பிள்ளையாரப்பா. தின்னுட்டு
நம்ம கிட்ட வந்து போய் சொல்றடா. ஆமா நாலு போட்டா தான் சரி வரும். என்னடா நிறுத்துங்க. என்ன ஆச்சு? ஏன் குழந்தை மிரட்டுறே? புள்ளையாண்டா எப்படிப்பட்ட காரியத்தை பண்ணிருக்கான் தெரியுமா? புண்டு வந்த பட்சணத்தை பூராவும் இவனே தின்னுபிட்டு புள்ளையார் சாப்பிட்டதா போய் சொல்றான். ஏண்டா கண்ணா அப்படியே சொன்னா? ஆமாமா பிள்ளையார் தான் சாப்பிட்டாரு. ஐயோ ஐயோ பாத்தீங்களா இவ்வளவு பிரம்மாண்டமான பொய் சொல்றானே. அப்படி எல்லாம் சொல்லாதே. குழந்தைகிட்ட பொறுமையா கேட்டா உண்மையை சொல்லுவா. கண்ணா நான் உன்னை அடிக்க மாட்டேன், திட்ட மாட்டேன், யாரும் உன்னை ஒண்ணும் சொல்ல மாட்டா. என்னடா நடந்தது உண்மை சொல்லிடு. ஐயோ பிள்ளையார் தான் சாப்பிட்டாரு. ஐயோ அதையே சொல்லி சாதிக்கிறானே. கண்ணா பட்சணத்தை கீழே இழு போட்டியா இல்ல யாரான பரிச்சன் போயிட்டாளா? உண்மையை சொல்லிடுறா. ஏமா நீயும் பிராணன் வாங்குற பிள்ளையார் தான் சாப்பிட்டாரு. எவ்வளவு பெரிய பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கா? குறுக்கலையா உங்க பிள்ளையாண்டா? எல்லாத்தையும் நான் கேட்டுடா வரேன், நான் விசாரிக்கிறேன், கொஞ்சம் பொறுமையா இருங்கோ. ஏய் நம்பி என்னடா நடந்தது? பிள்ளையார் தான் பா சாப்பிட்டாரு. பாத்தீங்களா உங்க பிள்ளை உங்க கிட்டயே போய் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆமா எல்லாத்தையும் இவனே தின்னுட்டு உங்க கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கான். உண்மையே சொல்லுடா, யார் சாப்பிட்டா? ஆமாப்பா பிள்ளையார் தான் பா சாப்பிட்டாரு. மறுபடியும் அதையே சொல்றானே, இந்த வயசுல பெத்த தவப்பட்டே போய் சொல்றானே. நான் விட மாட்டேன். போய் சொல்ல மாட்டான். இருபது வருஷமா சாஸ்திர சம்பிரதாயத்தோட நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன் இந்த பிள்ளையாருக்கு, எனக்கு தரிசனம் தராத பிள்ளையா இவனுக்கு தரிசனம் கொடுத்துட்டாரா? இத்தனை வருஷமா நேமனிஷ்டியோட நான் பிரசாதத்தை நெய்வேத்தியமா காட்டிட்டு இருக்கேன், அதை ஏத்துக்காத பிள்ளையா? ஓம்னு கூட சரியா சொல்ல தெரியாத ஓம் பிள்ளையான்னு கொடுத்த பிரசாதத்தை சாப்பிட்டாரா? ஏத்துட்டாரா? போய் சொல்றாண்டி, ஓ பிள்ளை போய் சொல்ல ஆரம்பிச்சுட்டான். பிள்ளையாரப்பா சரி குழந்தை தூங்கிட்டானா? ஏதாவது சாப்பிட்டானா? ரொம்ப நேரம் அழுதுட்டு இருந்தானா? என்னடி நான் பாட்டு கேட்டு இருக்க நீ ஊன் கொட்டிட்டே இருக்கியே. ரொம்ப கரிசனம் தான், பெரிய பிடிச்ச ஒரு மாதிரி புள்ளைய போட்டு அடிச்சுட்டு எப்படி இருக்கான்னு விசாரிக்கிறீங்களோ? பாவம்னா அவனால புரண்டு கூட படுக்க முடியல, பலியால தொடச்சுட்டே இருக்கான். அப்ப கூட புள்ளையார் தான் சாப்பிட்டார், புள்ளையார் தான் சாப்பிட்டார்னு புலம்புறானே. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஒருவேளை சுவாமி முன்னாடி தனியா பூஜை பண்ணதுனால மிரண்டு போயிருப்பானோ? இல்லண்ணா எல்லாம் என்னால வந்ததுதான். ஏதோ விளையாட்டுக்காக புள்ளையாரே நேரா வந்து உட்காந்து சாப்பிடு வர்றான்னு சொல்லிட்டு குழந்தை அதையே நம்பிட்டு இருந்ததுனால பிரம்ம புடிச்சுட்டு போல இருக்கு. புள்ளையாரப்பா ஒரு தெய்வ குத்தமும் நடந்துருப்படாதே. எங்க குழந்தை தெரியாம ஏதாவது தப்பு பண்ணி தான் மன்னிச்சிடும்.
என்ன பூஜைக்கு நேரமாச்சு, புறப்படுங்க. என்ன யோசிக்கிறேன்? நம்பிக்கிட்டே நெய்வேத்தியது கொடுத்து விடு. ரொம்ப நல்லா இருக்கு. குழந்தை நேத்திக்கு வாங்கி நடி போறாதா? எதுக்கு அவனை எப்படி சோதிக்கிறேன்? இந்த பாரு, தர்மவர்த்தா கூட கோயில் விஷயமா முக்கியமா பேச வேண்டியிருக்கு. நம்பி! என்னப்பா? என்னப்பா? இன்னைக்கு நீயே பிள்ளையாருக்கு பூஜை பண்ணி நெய்வேத்தியம் பண்ணிரு. நிஜமாவா? நிஜமா தாண்டா. இந்தா. அப்ப சரி, நான் போயிட்டு வரேன். இதே எடுத்துக்க. போயிட்டு வா. ஐயா, இன்னைக்கும் பிள்ளையாரு எங்க கையால தான் சாப்பிட போறாரு. பிள்ளையாரப்பா, பாத்தியா, இன்னைக்கு நானே வந்திருக்கேன். இந்த பச்சனை எல்லாம் உனக்கு தான். வந்து சாப்பிடு. நம்பி, இனி உன்னை யாரும் சந்தேகப்பட மாட்டார்கள், அடிக்க மாட்டார்கள். அப்ப சரி, நீ சாப்பிடு. ஏன், நீயும் என்னுடன் சாப்பிடக் கூடாதா? எனக்கு இதெல்லாம் வேண்டாம். உனக்கு வேறு என்னதான் வேண்டும்? எனக்கு புத்தி வேணும். எல்லாருமே என் மக்கு மண்டுன்னு சொல்றா. உன்னை எல்லாருமே ஞான விநாயகர்னு சொல்றாங்களே, எனக்கும் கொஞ்சம் ஞானத்தை தான். அவ்வாறே ஆகட்டும். நம்பி, வேதாகமங்கள் அனைத்தையும் நீ ஓதாமலே உணர்வாயாக. எம்மை பற்றியும் எந்த ஈசனை பற்றியும் நீ பாடும் பாடல்கள் சைவ உலகில் நிலையாக நின்று நிலவட்டும். தேவாரம், திருவாசகம் முதலானவற்றை தொகுத்து திருமுறைகளை வகுத்து நீ புகழ் பெறுவாயாக. தமிழ் உள்ளவரை உன் புகழ் நிலைக்கட்டும். Bye.
அகத்திய முனிவரே, இந்த காவிரி நதி இங்கு வருவதற்கு காரணமாக இருந்ததே தாங்கள் தானே? இல்லை காசிப முனிவரே, இல்லை. இதெல்லாம் என் ஐயன் விநாயகத் திருமானின் திருவிளையாடலால் தான் இங்கு நடந்தது. கரகத்தில் நான் பிறந்த காவிரியை தமிழகத்தில் ஓட வைக்க வேண்டும் என்பதற்காக அவர் காகமாக மாறி அதை உருட்டித் தள்ளினார். சிறுவனாக மாறி என்னிடம் விளையாடினார். ஆகா, அதனால் அல்லவா புலவர்கள் அமர முனிவன் அகத்தியன் தனாது கரகம் கவிழ்த்த காவிரி பாவை என்று பாடினார்கள். மாமுனிவரே, என்ன நடந்தது? ஸ்ரீராமரின் பட்டாபிஷேகத்திற்கு வந்த விபீஷகன் வேண்டிக் கொண்டபடி சிற்றுவாகு குலத்தவர் வணங்கி வந்த திருவரங்கரின் திருவுருவத்தை அவனிடமே தந்துவிட்டார் ஸ்ரீராமர். இப்பொழுது விபீஷகன் அதை எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறான். அதனால என்ன? இல்லை, விபீஷகன் அதை எடுத்துச் செல்லும்படி விடக்கூடாது. ஆறிரண்டும் காவேரி, அதன் நடுவே திருவரங்க பெருமான் என இங்கே நிலை பெற்று நிற்கும்படி செய்ய வேண்டும். அதற்கு வழி? கருணையே வடிவான கணநாதர் இருக்கும் போது நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? இந்த காவிரி நதியை தந்த கணபதியே அதன் கரையில் திருவரங்கரின் திருக்கோயில் அமைவதற்கும் வழிவகுப்பார். ஓம் கணேசாய நமக. ஆஹா, விநாயகப் பெருமானே, ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம் திரை போலும் எகித்தனை நந்தி மகன்றனை ஞானக் கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். அகத்திய முனிவரே, உமது தமிழ் அழகைக் கண்டு யாம் மகிழ்ந்தோம். இத்தக விநாயக மத்தகக் கடிரே, பிரணவ வடிவான கரிமுகக் கடவுளே, அருள் புரியுங்கள். குருமுனி, குடமுனி என்றெல்லாம் புகழ் பெற்ற தமிழ் முனிவரே, உமது கோரிக்கையை யாம் அறிவோம். ஸ்ரீராமர் விபீஷணனிடம் அரங்கனின் திருவுருவை தரும்போது அதை எக்காரணத்தை கொண்டும் கீழே வைக்கக்கூடாது என்று நிபந்தனை விதித்திருக்கிறார். அதையே பயன்படுத்தி காவிரி கரையில் என் மாமனின் திருக்கோயில் உருவாக வழிவகுக்கிறோம். ஆஹா,
நல்லது.
சிறுவனே. யாரு? உன்னைத்தானப்பா அழைத்தேன். நீ பாடிய பாடல் என்னை வியக்க வைத்து விட்டது. மாடு மேய்க்கும் போது பொழுது போல நீ ஏதோ உளறிட்டு இருந்தேங்க. அது உளரவில்லை அப்பா. வாழ்க்கையின் உண்மைகள், என் தமையன் ராவணன் புரிந்த தீமைகளை எல்லாம் சுட்டிக்காட்டி இந்த உலகத்திற்கு பாடம் சொல்லுவது போல் அமைந்த பாடல். ராவணனா? உன் தமையனா? ஆமாப்பா. அதனால்தான் உன் பாடலின் பொருளை முழுமையாக உணர்ந்தேன். நீங்க சொன்ன சரதாசாமி. பொழுது சாய போது, நாட்டுங்களா? சிறுவனே. என்னங்க? எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். என்னது? நீங்க பெரிய மகாராஜா, உங்களுக்கு போய் நான் உதவி செய்யறதா? என்ன விளையாடுறீங்களா? இல்லையப்பா, உண்மையாகத்தான் கேட்கிறேன். நான் இங்க உதவி செய்யறதுக்கு தானே வந்திருக்கிறேன். என்ன செய்யணும்னு சொல்லுங்க. இதோ இந்த அரங்கரின் திருவுருவை சிறிது நேரம் உன் கரங்களில் வைத்திருக்க வேண்டும். இத பார்த்த உடனே என் கூடவே தங்க வச்சுக்கணுங்கிற ஆசை வந்துருச்சு. என்ன? அதான், என் கையிலேயே வாங்கி வச்சுக்கணுங்கிற ஆசை வந்துருச்சு. என்ன? இதோ இந்த காவிரி நதியில் சந்தியாவந்தனம் செய்துவிட்டு சில நொடிகளில் திரும்பி வந்து விடுகிறேன். அதுவரையில் இதை வைத்திரு. எனக்கு கை வலிச்சா? கீழே வச்சிடலாமா? இல்லை இல்லை, அப்படி செய்து விடாதே. கீழே வைக்க கூடாது என்பதனால் தானே உன்னிடம் தருகிறேன். ரொம்ப ரொம்ப கனமா இருக்கும் போல இருக்கே. உலகத்தின் பாரத்தை தாங்குபவர் உனக்கு பாரமாக இருக்க மாட்டார். அப்ப சரி, சீக்கிரம் வந்துருங்க. இத பாருங்க, நான் சின்ன பையன், ரொம்ப நேரம் வச்சிருக்க முடியாது. என்னால முடியலங்கிற போது மூணு தடவை உங்க பேரை சொல்லி கூப்பிடுவேன், உடனே வந்துடணும். அப்படியே செய்கிறேன். இதோ என் சுவாமியை பெற்றுக்கொள். பாட்கடலில் பள்ளி கொண்ட பரந்தாமா, ரகுராமன் தொழுகின்ற பெருமானே, அரங்கநாதனே, ஸ்ரீராமர் தங்களை எனக்காக தானே தந்தரிப்பினார். இதை ஏமாற்றி விடாதீர்கள், இங்கே வெள்ளப்பட்டு விடாதீர்கள். வந்து விடுங்கள், இன்னொரு வந்து விடுங்கள், வந்து விடுங்கள் பெருமானே, வந்து விடுங்கள், வந்து விடுங்கள், இன்னொரு வந்து விடுங்கள், வந்து விடுங்கள். சிறுவனே, என் இதயத்தில் நிலைபெற்ற எம்பெருமானை கீழே வைத்து விட்டாயே, என்னை ஏமாற்றி விட்டாயே. உன்னை என்ன செய்கிறேன் பார். விபீஷ்ணா, கலங்காதே. அகத்தியர் முதலான சப்த ரிஷிகளின் வேண்டுகோளை நிறைவேற்றவே யாம் இவ்விதம் செய்தோம். இருப்பினும் குலதிசை முடியை வைத்து குலதிசை பாதம் நீட்டி பாம்பனை மேல் பள்ளி கொண்டிருக்கும் ஸ்ரீ ரங்கநாதர் திருமுகம் தென்திசை நோக்கியே இருக்கும். அந்த அருட்பார்வை என்றென்றும் உன் சாம்ராஜ்யத்தை சிறப்புற வாழ வைக்கும். அருளே வடிவான ஐங்கர பெருமானே, தாங்களா இப்படி திருவிளையாடல் புரிந்தீர்கள்? திருவரங்க பெருமான இந்த காவிரி கரையில் தான் இருக்க வேண்டும் என்பது தங்களின் விருப்பமானால் அவ்வாறே அமையட்டும். முழுமுதலே எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றி வைத்த பரம்பொருளே, அன்று சமயமான ராவணன் கொண்டு வந்த சிவலிங்கத்தை காரணமாக கொண்டு கோகர்ணன் என்ற சைவ திருத்தலத்தை உருவாக்கினீர்கள். இன்று தம்பியான விபீஷணன் கொண்டு வந்த திருவரங்கரை காரணமாக கொண்டு ஸ்ரீரங்கம் என்ற வைணவ திருத்தலத்தை உருவாக்கிவிட்டீர்கள். ஆஹா, சைவ வைணவ வேதத்தை நீக்கி சமய ஒற்றுமைக்கு வழிகாட்டி விட்டீர்கள் பிரபு. மகிழ்ச்சி. அரங்கிற்காக ஓடி வந்து இந்த காவிரி கரையில் காட்சியளித்த தாங்கள் இந்த மலை உச்சியிலிருந்து உச்சி பிள்ளையார் என்ற திருப்பெயரோடு எழுந்தருளி அருள் புரிய வேண்டும். அவ்வாறே ஆகட்டும். ஓம் என்ற ஓர் அச்சரத்தை உச்சரித்தாலே மகிழ்ந்து ஒரு முறை பிரதட்சணம் செய்தாலே அருள் புரியும் நச்சினார்க்கினிய உச்சி பிள்ளையாரே, என்றென்றும் இங்கே எழுந்தருளி அருள் புரிய வேண்டும். வாக்குண்டா நல்ல மனமுண்டா மாமலராள், நோக்குண்டாம் மேனினுடங்காறு
சரி வாங்கடி போலாம் இருடி பொண்ணு வரட்டும் அவள பத்தி தெரியாதா என்ன நூத்தி எட்டு தடவை சுத்திட்டு தோப்புக்காரனை போட்டுட்டு புள்ளையாட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு தான் வருவா ஆமா ஆமா வாங்கடி போலாம் முன்னவனே யானை முகத்தவனே முக்தி நலம் சொன்னவனே தூய்மை சுகத்தவனே மன்னவனே சிற்பரனே ஐங்கரனே செஞ்சடைய சேகரனே தற்பரனே நின்தாள் சரள் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போனல்ல குணமதிகமா அருணை கோபுரத்துள் மேவோ கணபதியே கைதொழுதத்தான் மீனாட்சி ஏமா மீனாட்சி உன்னதாமா ஏன் இப்படி குட்டி போட்ட பூனை மாதிரி அங்க இங்க உலாச்சிட்டே இருக்க வந்து நம்ம மருமா பொண்ணு பிள்ளையார் கோயில் வரைக்கும் தான் போயிருக்கா வந்துதான் அழைச்சிட்டு போ ஏ பெருந்தேவி வீட்டு விசேஷத்துக்கு அவள் அவசியம் அழைச்சிட்டு போணுமா என்னம்மா பேசுற ஊர்ல நடக்கிற நல்ல காரியத்துக்கு மருமகளை அழைச்சிட்டு போகலனா ஊர்ல நாலு பேர் நாலு விதமா பேச மாட்டாங்களா அழைச்சிட்டு போனா அங்க இருக்கிற நாலு பேர் நாலு விதமா கேள்வி கேட்பாங்களே அது உங்களுக்கு தெரியுமா நான் போறது பெருந்தேவி வீட்டு பேரனுக்கு பேர் சூட்டு விழாவுக்கு அங்க வர்றதுக்கு இவளுக்கு என்ன அருகதை இருக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது பொன்னிகிட்ட நான் சொல்லிட்டேன் அவளை நீ அழைச்சிட்டு போற ஆமா அவ அந்த விநாயகர் கோயில 108 தர சுத்திட்டு தோப்புக்காரனை போட்டுட்டு ஆடி அசைஞ்சு வரதுக்குள்ள அங்க விழாவே முடிஞ்சு போயிடும் பரவாயில்லம்மா பெருந்தேவியின் பேர் வச்சிருக்கிறதுனால அவ ஒண்ணு விநாயகரை விட பெரியவ இல்ல மருமக வர வரைக்கும் காத்திருந்து அவளை நீ அழைச்சிட்டு போற ஏண்டி கோவிலுக்கு போனமா வந்தமான்னு இல்லாம ஊரை சுத்திட்டு இப்படி வரைய உனக்காக நான் எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்குது அது வந்து நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாமா உள்ள போய் படவை மாத்திக்கிட்டு மத்த கூட போயிட்டு வா போமா பெருந்தேவி உன் பேரனுக்கு என்ன பேர் வைக்கிறதா தீர்மானிச்சிருக்க முத்தையவின்னு பேர் வைக்கலான் இருக்கோம் முத்தழகு பேர் பொருத்தமா இருக்கு மல்லிகா மூணு தடவை குழந்தை பேரை சொல்லு எல்லாரும் வந்து குழந்தை ஆசீர்வாதம் பண்ணுங்க ராசா சீரும் சிறப்புமா வீடூடி வாழணும் நில்லு குழந்தைய தொடாத என்னடி முழிக்கிற புள்ள இல்லாத மலடி எல்லாம் குழந்தைய தொட்டா குழந்தைக்கு தோஷம் தான் வரும் விலகி நில்லு அம்மா என்னம்மா இது நாலு பேர் மத்தியில் இப்படி சுமாரடை இவ கதை பத்தி உனக்கு தெரியாது இப்ப என் வாய கலர்ன ஏதாவது சொல்லிடுவேன் இப்படி எல்லாம் வரும் தெரிஞ்சுதான் இவளை என் கூட அனுப்பாதீங்கன்னு நான் சொன்னேன் அவர் கேட்டாதானே புடிவாதமா என் கூட அனுப்பி வச்சாரு என்ன நான் வீட்டுக்கு போறேன் நீங்க இருந்துட்டு நிதானமா வாங்க ஏ பாதியில அனுப்பிட்டான் பழிக்கிறதுக்கா ஏற்கனவே படுற அவமானம் போதாதா இது வேறைய இரு நானும் வர ஏ மீனாட்சி நான் சொன்னதுல உங்களுக்கு வருத்தமா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ பேசுறதுல ஒண்ணும் தப்பு இல்லையே ஏதோ எனக்குதான் இன்னும் பேரம்பேத்துக்கு பேர் சுட்டு விழா நடத்த பாக்கியம் இல்ல நீ யாவது நல்லபடியா நடத்து நான் போயிட்டு வரேன் வரம்மா எனக்கு தெரியும் நல்லாவே தெரியும் வேண்டான்னு சொன்னா கேட்டாதானே
இவளோட ஏன் வந்தேன்னு கழுத்தை பிடிச்சு வெளியில் தள்ளாத குறதா. தள்ளல விட்டுடு. ஏன் கத்த? ஐயோ இப்படி எல்லாம் ஆயிடுச்சே, நான் கொதிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு வேடிக்கையா இருக்கா? மருமக வந்து இத்தனை வருஷம் ஆச்சு, இன்னுமா ஒரு புழு பூச்சி பிறக்கலன்னு என்ன தானே கேக்குற அழக? உள்ள பெத்துக்காதவள எந்த சபையில சேர்த்துக்குவாங்க? சுபகாரியம் நடக்கிற இடத்துல யார் கூப்பிடுவாங்க? இவளுக்கு மாமியாருங்கிற ஒரே காரணத்தினால்தான் எனக்கு இந்த நிலைமை. உண்மைதாமா, என் கூட கல்யாணம் ஆனவங்க எல்லாம் பிள்ளைங்களுக்கு தகப்பனாகி அவங்கள பாடசாலைக்கு அனுப்பிச்சிட்டாங்க. என் தலையெழுத்து இந்த மலடியை நான் எங்கேயுமே கூட்டிட்டு போக முடியல. ஒரு பொண்ணுக்கு குழந்தை இல்லைன்னா அது அவளுடைய குற்றம் மட்டும் இல்லைன்னு இந்த உலகம் புரிஞ்சுக்கிற வரைக்கும் இப்படிப்பட்ட அவமானங்களை தாங்கிட்டு தாம ஆகணும். நீ வணங்குற விநாயகரை நம்பு, அவர் நிச்சயம் உன கைவிட மாட்டார். அது வரைக்கும் பொறுமையா இருமா. நடக்கூடிய கூட நம்ம வீட்டில் தவழ்றதுக்கு ஒரு குழந்தைய கொடுக்கலையே? அப்படி சொல்லாதீங்க. பிள்ளையார்னு சொல்றதே பிள்ளைவரம் கொடுக்கறதுனால்தான். அப்படிப்பட்டவர் நம்ம குறை தீர்க்காம இருப்பாரா? நானும் அந்த விநாயகர் கும்பிடுறோம் தான். ஏன், நம்ம குடும்பமே அந்த விநாயகர் கிட்ட பக்தி உள்ளதுதான். அப்படி இருந்தோம் மழை வெயில்னு பார்க்காம, நோய் நொடின்னு நினைக்காம நீ அந்த விநாயகரை தினம் கும்பிட்டு தானே இருக்க. அதுக்காவது அவர் உன் மேல கருணை காட்டினாரா? இல்லையே. ஏன், நாம அவர் மேல வச்சிருக்கிற பக்தியில உண்மையா இருக்கிறோமான்னு சோதிச்சு பாக்குறாருங்க. கேட்ட உடனே கொடுத்துட்டா கடவுளுக்கே மதிப்பு இல்லைங்க. அதனால்தான் நாம பொறுமையா இருக்கிறோமா, அவர் மேல வச்சிருக்கிற பக்தியில உறுதியா இருக்கிறோமான்னு பாக்குறாருங்க. நானும் அவருக்காக எத்தனையோ தடவை வயித்த காய வச்சுக்கிட்டு பிரதர் இருந்து பட்டினி கடந்திருக்கேன். அதுக்காகவாவது ஒரு உயிரை என் வயத்துல சமக்கிற பாக்கியத்தை கொடுக்க மாட்டாரா? நிச்சயம் கொடுப்பாருங்க. பைத்தியமே, எதுக்காக இப்படி அழுகுற? குழந்தை பிறக்கலன்றதுக்காக நான் உன்ன வெறுத்துருவேன் நினைக்கிறியா? ஒருவேளை நமக்கு குழந்தையே பிறக்கலனாலும் நான் உனக்கு குழந்தை, நீ எனக்கு குழந்தை, என்னைக்கும் ஒருத்தர் கொடுத்த துணையா இருப்போம். வாமா கொஞ்சம் நில்லுமா. ஏமா? அந்த பொண்ணி வர்றா, மறு வீடு போற நேரத்துல அவன் முகத்துல முடிச்சா அவ்வளவுதான் பிள்ளையாருப்பா. ஏமா பொண்ணி பாவம். என்னடி பெரிய பாவத்தை கண்டுட்ட? கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது, அவ வயித்துல ஒரு புழு பூச்சிய கூட காணாம், அவ முகத்துல நீ முழிக்கலாமா? ஆமா, என்னவோ சொல்லி வச்ச மாதிரி நேரம் பத்தி வரா பாரு. இந்த லட்சத்துல ஜனமா விநாயகர் கோயிலுக்கு வேற வந்துடுற. ஆமா, அந்த விநாயகரே ஆகாயத்துல இருந்து ஒரு குழந்தைய அவன் மடியில போட்டுற போறாரு. நீ வாமா.
சொன்னதெல்லாம் உனக்கு கேட்டுதா. இந்த அவமானம் எல்லாம் உனக்கா எனக்கா? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நான் இந்த பேச்செல்லாம் சகிச்சுக்கிறது? அவரே உன் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு என்ன செய்ய போற? நான் அப்படி சொன்னது தப்புன்னு உன் கால விழுந்து வணங்கும்படி செய்ய போறியா? இல்ல அதுதான் உண்மைன்னு நிரூபிக்கப்படி செய்ய போறியா? இல்ல அதுக்கு நான் விட மாட்டேன். இன்னும் எத்தனை வருஷங்கள் ஆனாலும் உன்னை சுத்தி வர்றத நான் நிறுத்த மாட்டேன். எனக்கு சந்தான பாக்கியம் கிடைக்கிற வரைக்கும் உன் சன்னதியிலே கிடப்பேன். இது சத்தியம். அக்கா, நேத்து உங்க வீட்டு விசேஷத்துக்கு வந்திருந்தமே, அங்க நீங்க பண்ணிருந்த அலங்காரத்தையும் விருந்தையும் பார்த்து அப்படியே அசந்து போயிட்டோம். ஆமாமா, பிரமாதமா கொண்டாடுங்க. இந்த கிராமத்துல இந்த மாதிரி உங்களை தவிர வேற யாரு இவ்வளவு அமக்கலமா கொண்டாட முடியுங்கிறேன்? பெருந்தேவியா கொக்கா? என்னக்கா இப்படி சொல்லிட்ட? மீனாட்சி அம்மா நினைச்சா செய்ய முடியாதா என்ன? என்னது மீனாட்சியா? ஐயோ ஐயோ, அந்த பொண்ணுக்கு குழந்தை பிறக்க போறதும் இல்ல, அவ அம்மா ஆக போறதும் இல்ல. மீனாட்சி தன் பேர பிள்ளைக்கு பேர் சுட்டு விழா நடத்த போறதும் இல்ல இல்ல இல்ல. அப்படி எனக்கா ரகசியம் எங்க கிட்ட சொல்லக்கூடாதா என்ன? என்னடி இப்படி வம்பு பண்றீங்க? இந்த உண்மை வெளியே தெரிஞ்சா ஒரு குடும்பத்தை கெடுத்த பாவம் என்ன வந்து சேரும்? அந்த அளவுக்கு நாங்க விட்டுருவோமா? சும்மா சொல்லுக்கா. பொண்ணு மேல அக்கறை இருக்கிறதுனாலதான் அவளை பத்தி தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். கிட்ட வாங்க, சொல்லுங்க. இந்த பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி அடிக்கடி வயிற்று வலி வரும். அடி வைத்த புடிச்சுக்கிட்டு சுருண்டு படுத்து கிடந்தவள நானும் அவ அம்மா வந்தா வைத்திய வீட்டுக்கு அழைச்சிட்டு போனோம். அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னாரு? இந்த பொண்ணுக்கு கர்ப்ப பையில கோளாறு இருக்கு, இதுக்கு கல்யாணம் ஆனாலும் குழந்தையே பிறக்காது, இதுக்கு வைத்தியமே கிடையாதுன்னு சொல்லிட்டார். இந்த உண்மையை மறைச்சுத்தான் இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. உண்மைய சொல், உனக்கு குழந்தையே பறக்காதுன்ற விஷயம் தெரியுமா தெரியாதா? என்ன சொல்றீங்க? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நிச்சயமா நமக்கு குழந்தை பாக்கியம் உண்டுங்க. நிறுத்துறி, இன்னும் அதே சொல்லி நடிக்கிறியா? எனக்கு வர கோபத்துக்கு உன இங்கே பலி கொடுத்துரும். உனக்கு குழந்தை பிறக்காதுங்கிற ரகசியம் தெரியுமா தெரியாது? என்னென்னமோ சொல்றீங்களே, அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. என்னடா பார்த்துப்பா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? கல்யாணத்துக்கு முன்னாடியே உன் மருமக அப்பப்ப வயிற்று வழியால துடிச்சிருக்கா. இவளை கொண்டு போய் வைத்தியத்தை காட்டினப்போ அவர் நாடியை பார்த்துட்டு, இது வெறும் வழி இல்ல, பிரசவ வழியை இந்த பொண்ணு அனுபவிக்க முடியாதுன்னு காட்ட வந்த வழி, இவ கர்ப்ப பையில பூச்சி இருக்கு, அதனால இவளுக்கு கல்யாணம் நடந்தாலும் கருவே இருக்காதுன்னு சொல்லியிருக்காருமா. அட பாவிகளா, கல்யாணத்துக்கு அவங்க அப்படி அவசரப்படும் போதே இதுல ஏதோ இருக்குன்னு சந்தேகப்பட்டேன். அது இவ்வளவு பெரிய இடியா இருக்கோன்னு நான் கனவுல கூட நினைக்கலையே. எங்களுக்கு நெய் பந்தம் பிடிக்க ஒரு பேரம் பரப்பான்னு நம்பிட்டு இருந்தனே பார்த்திபா, எல்லாம் பொய்யா போயிடுச்சு. இவங்க செஞ்ச துரோகத்துக்கு நாம ஏதாவது பாடம் கத்து கொடுத்தே ஆகணுமா? ராசா, நீ மட்டும் சரின்னு ஒரு வார்த்தை சொல்லு, வருஷ வரிசையா பொண்ணுங்களை கொண்டு வந்து நிறுத்துறேன். அவ்வளவையே, நம்ம கணக்காயர் பொண்ணை உனக்கு குடுக்கறதுக்குனே காத்துக்கிட்டு இருக்காங்க தம்பி. இப்பவே போய் அந்த பொண்ணை பார்த்து பேசி முடியுமா? இந்த மலடியை கட்டிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் நான் படுற அவமானம் எனக்கு தான் தெரியும். என்னடா ஜாம்லியான் என்னையே பார்த்து சந்தேகப்பட்டு கேலி பேசுறாங்களே, அவங்க வாயை அடைக்கவாது நான் இன்னொரு கல்யாணம் பண்ணித்தமாகணும். சாசா, அப்படி சொல்றா என் கண்ணு? அந்த கணக்காயிரு பொண்ணு மட்டும் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துட்டா கணக்கா பத்தாவது மாசமே எனக்கு ஒரு பேரனை பெத்து கொடுத்துருவா. நான் இப்பவே போய் பேசிட்டு வந்துடுறேன். சரிமா. வரேன். வேண்டாத்த, அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வந்துடாதீங்க. நீ யாரு என்ன தடுக்கிறதுக்கு? இனிமே இந்த வீட்டுல நீ ஒரு வினாடி கூட தங்க கூடாது. இப்ப உங்க ஆத்தா வீட்டுக்கு போயிடு. என்னங்க அம்மா, போக வேண்டாம் சொல்லுங்க, அவங்கள தடுத்து நிறுத்துங்க. எதுக்காக தடுக்கணும்? எங்க அம்மா எடுத்த முடிவுதான் முடிவு. ஐயோ,
நீங்களே இப்படி சொல்லிட்டா நான் வேற எங்கங்க போவேன்? இத்தனை நாள் இந்த உயிரா இருந்த என்ன மறந்துட்டு வேற ஒருத்திய கொண்டு வரேன் சொல்றீங்களே, இது உங்களுக்கு நியாயமா இருக்கா? உங்களுக்கு நியாயமா இருக்கா? ஏன் ஆயிரம் பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணலாம்னு சொன்னா உங்க வீட்டுல ஒரு உண்மையை மறைச்சு இந்த கல்யாணத்தை பண்ணாங்களே, அவங்க கிட்ட போய் நியாயத்து கேளு. போ. ஐயோ என்னங்க எங்க இப்ப நான் எங்க அம்மா வீட்டுக்கு போனா என்ன வாழா விட்டு இந்த ஊர் பைக்குமே? உங்களை விட்டா எனக்கு வேற யாருங்க கதி? நீங்க யாரு வேணா கல்யாணம் செஞ்சுக்கீங்க, நான் உங்களுக்கு பணிவிட செஞ்சுக்கிட்டேன், இந்த வீட்டுல வேலைக்காரியா இருந்துடுறேங்க. அதுதான் நடக்காது. இவ்வளவு காலமா என்ன ஏமாத்தி இருந்த உனக்கு இனிமே என் கூட சேர்ந்து வாழ உரிமை கிடையாது. நீ இந்த வீட்டுல இருந்து புதுசா வர மூஞ்சில முடிச்சா அவளுக்கு குழந்தை பாக்கி எல்லாம் போயிடும். வெளியில போடி. நான் எங்க எங்க போவேன்? ஏன் உனக்கு ஒரு ஆரோ குழமோ இல்லாமலாம் போயிடும். அங்க போய் விழுடி. போ. விநாயகா, இதுதானா உன் சக்தி? இவ்வளவுதானா உன் கருணை? இதுக்காகவா இவ்வளவு காலமும் உன் காலடியில இங்கே விழுந்து கிடந்த? என்னைக்காவது ஒரு நாள் உன் அருளால எனக்கு குறைந்த பாக்கியம் கிடைக்கும் நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா என்னைக்குமே அதுக்கு வழி இல்லைங்கிற நிலைமைய உண்டு பண்ணிட்டே. பெத்தவங்க செய்த பாவம் பிள்ளைங்களுக்கு சேரும் பாங்க. என்ன பெத்தவங்க எனக்கு தெரியாம மறைச்சு வச்ச பாவம் என் தலையில பழியா வந்து விழுந்துச்சு. கருவ சுமந்து வாழ நினைச்ச என்ன பழிய சுமந்து வாழும்படி செய்துட்டியே. இதுவரைக்கும் நான் யாருக்கும் எந்த துரோகமும் செய்ததில்லை. ஆனா எனக்கு தாலி கட்டவர் என்ன மனடியின்னு வெளியே துரத்திட்டார. இனிமே நான் எதுக்கு வாழணும்? விக்னங்களை தீர்க்க முடியாத ஒண்ணு விக்னேஸ்வரன் நம்பின பாவத்துக்காக என்னைய அழிச்சுக்கிறேன். என்னடி முடிக்கிற முடிக்கிற உள்ள இல்லாத மலடி எல்லாம் குழந்தைய தொட்டா குழந்தைக்கு தோஷம் தான் வரும். கலகனில்ல கலகனில்ல ஐயோ
அமைதியா எனக்கு பேர பிறக்க போறா பொண்ணு எனக்கு பேர பிறக்க போறா புரிஞ்ச ஒளிய விடுங்க தலங்கம்மா என்னாச்சு பொண்ணுக்கு என்னாச்சு நமக்கு பேர பிறக்க போறாங்க பொண்ணு பேரி நமக்கு எனக்கு பேர பிறக்க போறா நமக்கு பேர பிறக்க போறா எங்க குடும்பத்து ஒரு வாரிசு வர போகுது அம்மடி பொண்ணு கட்டிறது பாருமா பொண்ணு பொண்ணு பொன்னி பொன்னி தாயி அத்தனா எதுவும் சொல்ல வேண்டாமா நீ வணங்குற அந்த யானை முக கடவுள் உன்னை கைவிடலாமா நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாமா நீ வணங்குற அந்த விநாயகர் நம்ம குடும்பத்தை வாழ வச்சுட்டா நம்ம மருமகளை காப்பாத்துற அந்த யானை எங்க அதோ அந்த விநாயகர் பக்கத்துல எங்க யானையை காணுமே என்ன ஆச்சரியம் யானையை காணலையா வாங்க தேடி பாப்போம் வேண்டாங்க அந்த யானையை தேடாதீங்க அவர் நான் கும்பிடுற விநாயகரே தான் அப்படியா வாங்க விநாயகா பூக்காத மரத்தையும் பூத்து குலுங்க வைக்கும் பிள்ளையாரப்பா வாழையடி வாழையாய் என் வம்சம் வளர்வதற்கு வழி காட்டிட்டப்பா பூத்தது காய்ச்சி கணிஞ்சதும் எங்க பேர பிள்ளைய கொண்டு வந்து உன் பாதத்துல வச்சு வணங்க எங்களுக்கு அருள் புரியணும் பிள்ளையாரப்பா Thank you.
கருதி நானே காரணத்தை புரிந்து கொண்டு காரியத்தை அருளுகின்ற பூரணமே பிள்ளையாரப்பா வணங்குபவர்கள் அடைய முடியாத செல்வம் எதுவும் இல்லை என்பதை நாங்கள் உணர்ந்து விட்டோம். சுவாமி, ஒரு வேண்டுகோள். விநாயகர் யானை முகத்தோடு அவதரித்த போது அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது என்று ஈசன் கூறினார் என்று சொன்னீர்களே, அது என்ன காரணம் சொல்லுகிறேன். கடுமையாக தவம் புரிந்து வரங்கள் பல பெற்ற கஜமுகாசுரன் கொடுமையான முறையில் தேவர்களை எல்லாம் துன்புறுத்தினான். அதை தாங்க இயலாத அனைவரும் ஈசனிடம் சரணடைய ஈசனின் ஆணைப்படி கஜமுகாசுரன் ஆட்சி செய்யும் மதங்கமாபுரிக்கு போய் சேர்ந்தார் விநாயகப் பெருமான். அமரர்களுக்கு ஏற்பட்ட அகந்தையை பார்த்தீர அமைச்சரே? கஜமுகாசுரன் என்று பெயர் கேட்டாலே கதி கலங்கியவர்கள் இன்று கணபதியோடு களத்திற்கு வந்திருக்கிறார்கள். அன்று நான் வானுலகில் போர் தொடுத்த பொழுது இந்திரன் ஓடி வந்து வந்தனம் தந்தனம் என்று என்னை வரவேற்றார். வடவாக்கினியாய் கொதித்தெழுந்த அக்னி தேவன் என்னை வலம் வந்து வாழ்வு பெற்றார். பிரளய வேகம் காட்டிய வர்ணதேவன் சரணம் சரணம் என்று எனக்கு பாத பூஜை செய்தார். போர் முழக்கம் செய்த காத்துதேவன் மூச்சு விட கூட முடியாமல் மயங்கி விழுந்தார். என் திசை காவலர்களோடு நடத்திய போர் கண்மூடி திறப்பதற்குள் கதிகலங்கி விட்டது. உண்மைதான் மகா பிரபு, அமரர்கள் யாவரும் தங்கள் அடிமைகளாக இழுத்து வரப்பட்டவர்கள். தங்கள் அடிபணிந்து நின்று அவர்களை பார்த்து தாங்கள் தினமும் அவர்கள் நமது அரண்மனைக்கு வர வேண்டும். தங்கள் புலுமண்டபத்தில் தங்களுக்கு முன்னால் நின்று இருகரங்களால் தங்கள் தலையில் தாங்களே குட்டிக் கொள்ள வேண்டும். காதுகளை பிடித்துக் கொண்டு தோப்புக்கரணம் போட வேண்டும் என்று தாங்கள் கட்டளையிட்டீர்கள். அவர்களும் அவ்விதமே செய்து தங்கள் கருணையை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று அந்த விநாயகனை தூண்டிவிட்டு என்னை எதற்க வந்திருக்கிறார்கள்? இருக்கட்டும், நமது போர்க்களபதி நரேந்திரன் நனற்காட்டை நெருப்பு எரிப்பதை போல் எதிரிகளை சுட்டெரித்து விட்டு. மகாராஜா, மகாராஜா! என்ன? போர்க்களத்தில் களத்தில் சேனநாயகர் முதலாக யாவரும் அடிந்து விட்டனர். இந்திராதி தேவர்கள் வாழ்த்துரைக்க வெற்றி சங்கம் முழங்குகிறார் விநாயகர். என்ன, அசுரப்படை சமர்களத்தில் சாய்ந்து விட்டதா? மதங்கமாபுரத்தில் எதிரிகளின் சங்கநாதமா? இப்பொழுதே புறப்படுகிறேன். திசை காவலர்களை திசையே தெரியாமல் ஓடச் செய்கிறேன். அந்த கணபதியை வதம் செய்து கணங்களுக்கு பதியே இல்லாமல் செய்து விடுகிறேன். மகாராணி, மகாராணி! என்ன? சீக்கிரம் சொல். அசுரகுல படைகள் அழிந்து விட்டன என கேள்விப்பட்டவுடன் ஆவேசத்துடன் புறப்பட்டு விட்டார் மாமன்னர். என்ன, சிவபக்தரான என் சுவாமி சிவபாலனான விநாயகரை எதிர்க்க புறப்பட்டு விட்டாரா? ஏன், மாங்கல் எதிர்க்க சோதனை வந்து விட்டதா? இல்லை இல்லை, இந்த யுத்தம் நடக்கவே கூடாது. எப்படியும் அவர் போர்க்களத்திற்கு போகாமல் தடுத்து நிறுத்துகிறேன். உலகம் உள்ளளவும் இந்த யுத்தத்தின் புகழ் நிலைத்து நிற்கட்டும். வா பிரியமதா, வா. அந்த புறத்திற்கு வந்து விடைபெற்று செல்லலாம் என்று நினைத்தேன், ஆனால் வெற்றி திலகமிட்டு வழி அனுப்ப நீயே இங்கு வந்து விட்டாய். சுவாமி, நான் தங்களிடம் என்ன? சொல். சுவாமி,
நான் சொல்வதை தவறாக கருதாதீர்கள். தாங்கள் இந்த போரில் கலந்து கொள்ளத்தான் வேண்டுமா? இது என்ன கேள்வி? எதிர்ப்பதற்கு எதிரிகளே இல்லை என்று எனது தினவெடுத்த தோள்களுக்கு வேலை கொடுக்க போர் என்னை தேடிக்கொண்டு வந்திருக்கிறது. இந்த நேரத்தில் நான் போகாமல் இருக்கலாமா? கோட்டை வாசலை தட்டும் எதிரிகளை வேட்டையாட செல்லாமல் அந்த புறத்தில் அடங்கி கிடக்கலாமா? வீரம் மிக்க தளபதிகளையும் தீரம் மிக்க சேனைகளையும் போர்க்களத்தில் விழுத்து விட்டார்கள். அதை பற்றி ஒரு கணமாவது தாங்கள் சிந்திக்க வேண்டாமா? அதற்காக என்ன செய்ய வேண்டும்? பகைவனுக்கு பயந்து பதுங்கிக் கொள்ள வேண்டுமா? அல்லது சரணம் புகுந்து அவனை முதுகில் சுமந்து திரிய வேண்டுமா? அப்படி அல்ல. எதிரியின் வலிமை புரிந்த பிறகாவது நான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டாமா? எனது வலிமை மீது சந்தேகம் வந்ததால் இப்படி நீ பேசுகிறாய். என்னை கொல்பவன் மனிதனாகவும் இருக்கக்கூடாது, தேவனாகவும் இருக்கக்கூடாது, மிருகமாகவும் இருக்கக்கூடாது என்று வரம் பெற்றவன் நான். அதனால்தான் அந்த விநாயகர் பாதம் முதல் இடுப்பு வரை மனித உடலாகவும், இடுப்பு முதல் கழுத்து வரை தேவ உடலாகவும், கழுத்துக்கு மேலே உள்ள தலை யானை முகமாகவும் கொண்டு விளங்குகிறார். எவராலும் செய்ய முடியாத ஆயுதத்தால் தான் என்னை கொல்ல முடியும் என்று அருள் பெற்றவன் நான். கற்பனைக்கும் மீறிய அற்புதத்துடன் தோன்றியிருக்கும் கற்பக விநாயகர் அதற்கும் ஒரு வழி கண்டுபிடிக்க மாட்டாரா என்ன? ஓங்காரத்தை உச்சரித்த ஈசனிடமிருந்து வரம் பெற்று அங்காரம் மிக்க அசுரகுலத்தின் சக்கரவர்த்தி ஆனவன் நான். ஓம்காரநாதம் உலகெங்கும் ரீங்காரம் செய்த பொழுது அதற்கு ஒரு வடிவாக வந்தவர் விநாயகர். உலகனைத்தும் வென்று உலா வந்தவன் நான். சர்வ லோகங்களையும் சர்வேஸ்வரனுக்குள் கண்டு வெற்றி கனியை பெற்றவர் விநாயகர். வானவரெல்லாம் என் தாழ்வணிந்து போற்றும் பெருமை பெற்றவன் நான். தேவர்கள் மட்டுமல்ல, யாவரும் வணங்கும் மூவரும் போற்றும் பெருமைக்குரியவர் விநாயகர். பகைவனின் புகழ் பாடத்தும் கொண்டு விளங்குகிறார். எவராலும் செய்ய முடியாத ஆயுதத்தால் தான் என்னை கொல்ல முடியும் என்று அருள் பெற்றவன் நான். கற்பனைக்கும் மீறிய அற்புதத்துடன் தோன்றியிருக்கும் கற்பக விநாயகர் அதற்கும் ஒரு வழி கண்டுபிடிக்க மாட்டாரா என்ன? ஓங்காரத்தை உச்சரித்த ஈசனிடமிருந்து வரம் பெற்று அங்காரம் மிக்க அசுரகுலத்தின் சக்கரவர்த்தி ஆனவன் நான். ஓம்காரநாதம் உலகெங்கும் ரீங்காரம் செய்த பொழுது அதற்கு ஒரு வடிவாக வந்தவர் விநாயகர். உலகனைத்தும் வென்று உலா வந்தவன் நான். சர்வ லோகங்களையும் சர்வேஸ்வரனுக்குள் கண்டு வெற்றி கனியை பெற்றவர் விநாயகர். வானவரெல்லாம் என் தாழ்வணிந்து போற்றும் பெருமை பெற்றவன் நான். தேவர்கள் மட்டுமல்ல, யாவரும் வணங்கும் மூவரும் போற்றும் பெருமைக்குரியவர் விநாயகர். போதும், நிறுத்து! பகைவனின் புகழ் பாடத்தான் இவ்வளவு வேகமாக இங்கு வந்தாயா? கோபம் கொள்ளாதீர்கள். என்ன நேருமோ என்று அச்சத்தால் என் நெஞ்சம் பதறும் போதெல்லாம் என் மாங்கல்யம் மூசலாடுகிறது. அது உங்கள் உயிர் ஊசலாடி கொண்டே இருப்பதை எனக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது. அதனால் தான் சொல்கிறேன், தயவு செய்து போர்க்களத்திற்கு போகாதீர்கள். அசுரகுலத்தின் புகழுக்கு கலகம் கற்பிக்க வந்தவளை, நீ கரநாதன் என்று புகழும் வந்த விநாயகனை கனப்பொழுதில் தூள் தூளாக்குகிறேன். எனது படைகளை அழித்த அவனை எனது கரங்களாலேயே பழிக்கு பழி வாங்குகிறேன். விக்னேஸ்வரனுக்கு ஏற்பட்ட விக்னத்தை அந்த சர்வேஸ்வரால் கூட தீர்க்க முடியவில்லை என்று நிரூபித்து காட்டுகிறேன். Thank you.
Thank you.
கஜமுகாசுவரன் தந்தையாரின் பாசுபதாஸ்திரத்தை எடுத்து விட்டானே, இனியும் தாமதிக்க கூடாது. எவராலும் செய்யப்படாத ஆயுதம் என்றால் தனது கொம்பையே உடைத்து ஆயுதமாக்கி விட்டாரே. வதம் செய்வதற்காகவே நான் அவதாரம் புரிந்தேன். இப்போது தாங்களே வந்து என்னை அதை செய்ய விடாமல் தடுக்கிறீர்களே. மைந்தா, கஜமுகாசுரன் மனைவி பிரேம்பதா, எனது பக்தை. மாங்கல்யத்துக்காக போராடும் அவளது கணவன் உயிரை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பல்லவா? தாங்களே என்னை தடுத்தால் என்னை எதற்காக தோற்றுவித்தீர்களோ, அந்த அவதார நோக்கம் நிறைவேறாமல் போய்விடுமே. காலமெல்லாம் கௌரி விரதம் இருந்தவளை நான் காப்பாற்ற தவறிவிட்டால் அந்த விரதத்துக்கே பயனில்லாமல் போய்விடுமே. என் மீது கொண்ட நம்பிக்கை பொய்யென்று ஆகிவிடுமே. அசுரர் பலரை வதம் புரிந்த தாங்களே இன்று ஒரு அசுரனை பாதுகாக்கலாமா? தன்னை வணங்கும் பக்தர்களை தெய்வமே கைவிடலாமா? அவனை அழிக்க வேண்டியது என் கடமை, அவன் உயிரை காப்பாற்ற வேண்டியது என் கடமை. விநாயகா போற்றி, விக்னேஸ்வரா போற்றி, கணபதியே போற்றி, கஜானனா போற்றி. நாரதே, இது என்ன அற்புதம்! மூஷியமாகி விநாயகரின் திருவடியில் மிதிப்பட்ட கஜமுகாசுரன் அவரை போற்றி துதிக்கிறானே! இதில் வியப்பென்ன இருக்கிறது? ஐயனின் பாதம் பட்டதால் அவன் திருவடி தீட்சை பெற்று ஞானமடைந்து விட்டான். தாயே, எனது நோக்கம் நிறைவேறும் வகையில் கஜமுகாசுரன் ஆணவம் அழிந்து எனது காலடியில் மூஷிகமாக கிடக்கிறான். தங்கள் நோக்கம் நிறைவேறும் வகையில் அவன் உருவம் மாறினாலும் உயிரோடு இருக்கிறான். உண்மைதான் மைந்தா, உண்மைதான். வேண்டுகோளை தாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையா? என் மாங்கல்யத்தை உங்கள் பாதங்களில் வைத்து வேண்டினேனே, அதற்கு நீங்கள் காட்டிய கருணை இதுதானா? பிரியம்பதா, ஏன் பதறுகிறாய்? உன் கணவன் உயிருக்கு இனி என்றுமே அழிவில்லை, அதனால் உன் மாங்கல்யத்திற்கு எப்போதும் ஆபத்தில்லை. ஆனால் 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 என்ன தாயே? அதோ பார், மூஷிகமாக மாறி ஓட முயன்ற கஜமுகாசுரன்.
விநாயகனின் திருவடியை சார்ந்து அடிக்கிரம் பெற்றுவிட்டான். தாயே, இது என்ன விபரீதம்? இனி என் கணவர் மூஷிகமாகத்தான் இருக்க வேண்டுமா? இதிலிருந்து அவருக்கு விமோச்சனமே கிடையாதா? பிரியம்பதா, ஏன் இந்த கலக்கம்? பூவுலகில் தோன்றி யாருக்குமே கிட்டாத பெரும் பாக்கியம் உன் கணவனுக்கு கிடைத்திருக்கிறது. என்றென்றும் என் மைந்தனோடு இணைந்திருக்கும் உன்னத வாழ்வை பெற்று சிரஞ்சீவியாகிவிட்டான். விநாயகனை வணங்கக்கூடிய அத்தனை பேரும் அவனுக்கு வாகனமாக விளங்கும் உன் கணவனையும் வணங்கத்தான் போகிறார்கள். மைந்தா, நீ பகைவனோடு போர் புரிந்து தீரத்தால் மட்டும் வெற்றி பெறவில்லை, அவனையே உன் வசப்படுத்தி ஞானத்தாலும் வெற்றி பெற்று விட்டாய். மைந்தா, விண்ணும் மண்ணும் இனி உன்னை வெற்றி விநாயகன் என்றே வணங்கட்டும். வெற்றி விநாயகன் என்றே வணங்கட்டும். ஐயனே, கஜமுகாசுரன் சபையில் அவனது ஆணைக்கு கட்டுப்பட்டு தினமும் எங்கள் தலையில் குட்டிக் கொண்டோம். இரண்டு காதுகளையும் பிடித்துக் கொண்டு மூன்று முறை தோப்புக்கரணம் போட்டோம். பயத்தின் காரணமாக அவன் முன்னால் செய்த காரியத்தை பக்தியின் அடையாளமாக தங்கள் முன்னால் செய்ய விரும்புகிறோம். அனுமதி தந்து அருள் புரிய வேண்டுகின்றோம். அவ்வாறே ஆகட்டும். அசுர சமகாரத்திற்கு அடையாளமாக அது விளங்கட்டும். இதே போல் எமது சன்னதிகள் எவர் வந்து குட்டிக் கொண்டு தோப்பு கரணம் போட்டாலும் அதை மனம் வந்து ஏற்றுக்கொண்டு அருள் புரிவோம். விநாயக பெருமானே, அன்னையின் வாக்குப்படி அடியேனை தங்களின் வாகனமாக ஏற்று அருள் புரிய வேண்டும். உனது விருப்பப்படியே நடக்கட்டும். விநாயக பாத நமஸ்தே.